ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன்னு இல்ல ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே குயிக்கா பண்ணக்கூடிய ஈஸியான சட்னி இது. இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் மார்னிங்காக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த ரெண்டு சட்னியும் எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, மறக்காமல் நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நாலு பல்லு பூண்டு, மூணு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக உடச்ச கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு 30 கிராம் இருக்கும். இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த மிக்சியில் இருக்க சட்னியை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதில் நம்ம தாளிப்பு சேர்க்க வேண்டிதான். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2-3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த தாளிப்பை அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேங்காய் சட்னி குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் இன்னைக்கு 10 கார மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 10-12 எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். 10 பல் அளவுக்கு பூண்டு, 9 இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை ரஃபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதை அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி நல்லா அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வெந்துட்டுருக்க டைமில் வெளியிலலாம் தெரிச்சு வரும், அதனால நான் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கார சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெண்டு சட்னி ரெசிபியும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.